வேத சொல்லுது கத்தர் கண்டார். ஆமென். அவர் இறங்கி வந்தார். முதல் வார்த்தை என்ன சொல்ல தெரியுமா? நீ பயப்படாத. ஆமென். இன்னைக்கு கூட தான் சொல்றாரு, இஃப் யுவர் லைஃப் இஸ் லைக் எ வேஸ்டட் லேண்ட் ஆர் பேரன் லேண்ட் ஆர் எ டெசர்ட், காட் சேஸ் ஃபியர் நாட், நீ பயப்படாத. எனக்கு பிடிச்சிருக்கு, புதிய ஏற்பாடில் மட்டும் 365 தடவை ஃபியர் நாட் இருக்குது, பயப்படாத என்று இருக்குது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் உன் தேவன் ஒன்றை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாத. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சூழ்நிலையில் தனியாக வந்துட்டேன், வனாந்தரத்தில் இருக்கிறேன், என்னை புரிஞ்சதுக்கு யாருமே இல்லை, ஐ ஃபீல் லோன்லி, அவர் ரிஜெக்டட் அண்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட், நான் நிராகரிக்கப்பட்டிருக்கிறேன், வெறுக்கப்பட்டிருக்கிறேன், இந்த வழி எந்த வழி போகணுன்னு இந்த வனாந்தரத்துக்கு தெரியலை, திக்கு தெரியலை, திசை தெரியலை, முற்று தெருவில் தட்டி நிற்கிறேன், எனக்கு பாதை காட்ட யாரும் இல்லை, என் பிள்ளை சாக போகுது, கதறுகிறாயா? யாரோ ஒருவருங்க கதறுகிறீர்கள். ஆண்டவர், என் பிள்ளை என் வருங்காலம் எப்படி இருக்கும்? என் கணவர் இறந்தபோது என் பிள்ளைக்கு 4 வயசு, மகனுக்கு டைஃபாய்ட் ஜாண்டிஸ் எல்லாமே வரும், சாக நிலைமையில் இருப்போம், புடலங்கா மாதிரி கண்ணீர் விட்டு கதறினாங்க. ஒரு பிள்ளை தானே ஆண்டவர், இந்த ஒரு பிள்ளையை நீங்கள் பார்த்துக்குங்க, எனக்கு வேறு யாரும் இல்லைப்பா, பெற்றெடுத்த தாய் தந்தை இல்லை, அண்ணன் இல்லை, கணவர் இல்லை, நான் தனியாக நிற்கிறேன், இந்த ஒரு குழந்தை தான் எங்கள் வீட்டில். ஆண்டவரே, இந்த பிள்ளையை பார்த்துக்குவேன்னு கதறும் பொழுது கத்தை சொல்ற, ஏம்மா நீ அழுகிற, அவனை பெரிய ஜாதியாக்குவேன்னு. பிரியமான கத்தடி பிள்ளை, ஆண்டவனை இன்டர்நேஷ்னல் ஊழியக்காரனை மாற்றி இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுற வரத்தை கொடுத்துருக்காரு, ஹீலிங் வரத்தை கொடுத்துருக்காரு, ஜெப வரத்தை கொடுத்துருக்காரு. அவனை ஜெபிக்க சொல்லுவான், ஜெபிக்கவே மாட்டான், அவனுக்கு கோவம் ஆண்டவர் மேலே, ஏன்னா அப்பா செத்து போயிட்டாருன்னு. ஏ ஜெபம் பண்ணிடான்னு சொன்னான், ஜெபம் பண்ணுமா, காசு கொடுப்பேன், 50 ரூபா ஒரு ஜெபம் பண்ணுவான், என்ன தெரியுமா, ஆத்திரம் ஸ்தோத்திரம் ஆமேன், அது சாப்பாட்டுக்காக. அப்பா மாதிரி நான் நடராஜ மாதிரி பாடுவான், ஒரு பாட்டு பாடுச்சுன்னா 200 ரூபா கொடுங்க நான் பாடுவேன்னு சொல்லுவான். அப்படி இருந்த பிள்ளை ஜெபிடான்னு சொன்னால் ஜெபிக்கவே மாட்டான். நைட்டில் கேட்பான், எனக்கு தலையணை எல்லாம் தண்ணியாக இருக்குது, என்னம்மா நீங்கள் வந்து மழை பொஞ்சுதா ராத்திரி? இல்லை, என் கண்ணீர் தான் உன் தலைவனே நினச்சிருக்கோம். இன்னைக்கு 100 நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறான் பிரியமான கத்திரை பிள்ளைய, உண்மையாக நான் சொல்கிறேன், 100 நாள் ஃபாஸ்டிங் எடுத்து அவன் செத்துற அளவுக்கு வந்தான். எனக்கு பயமாக இருந்து கொண்டு போய் ட்ரிப் கொடுக்கலாமான்னு நினச்சேன், ஆஸ்பத்திரியில் போய் ட்ரிப் ஏற்றலாமான்னு, அந்த அளவுக்கு ஒரு கொக்கு மாதிரி மாறினான். ஆண்டவர், நான் அவனை பெரிய ஜாதியாக்குவேன், கத்தர் அப்படியே செய்து அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கத்தருடைய வார்த்தைகள் என்று பொய்யாய் போகாது. பிரியமான கத்திரை பிள்ளை, எத்தனை பேருக்கு தாய்மார்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுறீங்க? ஆகாரத்தில் ஆண்டவர் ஏமா அழுறேன்னு கேட்டார். அப்படின்னா நீ அழ தேவையில்லை, நான் உன் கூட இருக்கிறேன். இது மனாந்தரம் தான், புரியாத ஒரு இடம் தான், யாரும் உன் கூட இல்லை, யாரும் ஹெல்ப் பண்ணலை, யாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இருக்கிறேன், உன்னை அவள் கேட்டது தண்ணி, ஆனால் ஆண்டவர் என்ன சொன்ன தெரியுமா, உன்னை பிள்ளைய பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்கிறாரு. பிரியமான கத்திரி பிள்ளை, அவள் கேட்டது குப்பி தண்ணி. இப்போ நான் சொல்ல போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் சோத்திரம் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆகார் கேட்டது குப்பி தண்ணி, ஆனால் கத்தர் வெட்டினது கிணறு. அல்ல சொல்லுங்க பார்க்கலாம், குப்பி தண்ணி கேட்டவளுக்கு கிணறே வெட்டினார் ஆண்டவர் மனாந்தரத்தில். இதோ நான் ஒரு வழியை நான் உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறேன், அது மனாந்தரத்தில், அது ஒரு புதிய வழியை, புரியாத வழி, திணறடிக்கிற திகைக்கும் வழி தான், ஆனால் அந்த வழியில் நான் உன் கூட இருப்பேன், உனக்கு ஒரு பெரிய காரியம் செய்வேன், நீ பாருன்னு. பிரியமான கத்தரை பிள்ளை, அன்றைக்கு ஆண்டவர் கிணறு தோண்டலை, அவர் வரதுக்கு முன்னாலே கிணறு தோண்டி இருக்கிறாரு. அல்ல சொல்லுங்க, அல்ல சொல்லுங்க. நேற்றுக்கு நான் மாறாப்பட்டி சொன்னேன் பார்த்தீங்களா, அங்கே ஒரு மரத்தை முறிக்கணும்னு. அந்த வனாந்தரத்தில் அன்னைக்கு ஆ மரத்தை நட்டார் ஆண்டவர் இல்லை, இவங்க வர்றதுக்கு முன்னாலே மரத்தை நட்டுருக்காரு. நீ பிறக்கிறதுக்கு முன்பாக உன் தேவையை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று, உன் கண்ணை மட்டும் திறந்து பார்த்தா போதும், உன் பக்கத்திலே இருக்கும். பிரியமான கத்தரை பிள்ளை, ஆகாருக்கு அவர் கிணறு வெட்டினார். இப்போ டூபாய், அபுதாபி, சர்ஜா, ராயலசமா எல்லா இடம் நான் போயிருக்கிறேன். அந்த ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம்கள்லாம் வேலையே செய்ய மாட்டாங்க, நல்லா வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு பெரிச்சம்பளம் சாப்பிட்டு ஒட்டக்கப்பால் குடிச்சிட்டு தாஜ்மஹால் மாதிரி வீட்டில் இருப்பாங்க. இது எப்படிடா இவங்க இருக்காங்க, டேக்ஸ் கூட வாங்க மாட்டேங்காங்களே, இந்த தேசம் எப்படிடா இருக்குன்னு பார்த்தானா, அங்கே ஒரு கிணறு வச்சுருக்காரு, அது பெட்ரோல் கிணறு, அந்த பெட்ரோல் கிணறு வச்சு தான் இவங்க பெரிய ஜாதியாக மாறியிருக்காங்க. 6000 ஆண்டுகளுக்கு முன்னாக ஆகாருக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தை இன்றும் கத்தை நிறைவேற்றுறாருன்னா, உனங்களுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார நிறைவேற்ற மாட்டார், நிறைவேற்றுவார நிறைவேற்ற மாட்டார். அவாந்தர வழிகளில் நான் ஆறுகளை உண்டாக்குவேன், வனாந்தரத்தில் உனக்காக ஒரு வழியை உருவாக்குகிறேன். இதோ நான் ஒரு புரிய காரியம் செய்கிறேன், வனாந்தரத்தில் ஒரு வழியை உருவாக்குகிறேன். ஆண்டவருடைய வேதனையை பார்த்தாரு, அவள் கண்ணீரை துடைச்சாரு, அவளுக்கு வாக்கு தத்தம் கொடுத்தாரு. இன்றைக்கு யாராக இருந்தாலும் சரி, இந்த கூட்டத்தில் யார் பிள்ளைகளுக்காக கதறுகிறீங்களோ, பிள்ளைகள் மத்தியில் இருக்க பிரச்சனைகளுக்காக கதறுகிறீங்களோ, பிள்ளைகளுக்கு வியாதியக்காக கதறுகிறீங்களோ, படிப்புக்காக கதறுகிறீங்களோ, திருமண வாழ்க்கையாக கதறுகிறீங்களோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் நீங்கள் குப்பி தண்ணி தான் கேட்குறீங்க, ஆண்டவர் கிணறு வெட்ட போகிறாரு. அது மட்டுமல்ல, ஆண்டவர் சொல்லி வாக்குத்தான் உன் பிள்ளையை நான் பெரிய ஜாதியாக்குவேன்.
நீ எதிர்பார்த்திருக்கும் கேட்கறதுக்கு மேலாக நான் உனக்கு செய்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிற வாக்கு தத்தம் கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அதை வாக்கை நிறைவேற்றவள் ஒரு பொய்யவரே அதை ஒரு ஆளுடன் எங்கள் ஆண்டவர் மட்டும்தான். வேறு எல்லாரும் பொய்யன். ஆண்டவரை சொன்னார் மனிதர் அனைவரும் பொய்யர்னு. ஆமாம், எல்லாருக்கும் வகையில் ஒரு பொய் இருக்குது. பொய் சொல்லாது ஆண்டவர் நம்ம ஆண்டவர் மாத்திரம். அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து வனாந்தரத்தில் உனக்கு ஒரு வழியை உருவாக்குகிறேன், அந்த வழியில் உனக்காக நீ கேட்ட குப்பி தண்ணீருக்கு கிணறே விட்டுறேன்னு சொல்கிறார். கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக செய்கிற ஆண்டவர். நான் ஆண்டவர் கேட்டேன், ஆண்டவர் என் பிள்ளைய ஜெப வீரன் என்று எழுதி வையும். அது ஒன்று தான் கேட்டேன். ஆண்டவர் வேறு எதுவும் கேட்கல. அவனுக்கு கார் கொடுங்க, அவனுக்கு வீடு கொடுங்க, அவனை படிக்க வைங்க, அவனுக்கு வேலை கொடுங்க, ஒன்றும் கேட்கல. ஜெப வீரன் என்று எழுதி வையும். என்னை ஜெப வீரன் மட்டுமல்ல ப்ராஃபெட்டாக ப்ரீச்சராக கத்தர் மாட்டியிருக்கிறார். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நீ கேட்கறத கொடுக்கறதில்ல, கேட்கறதுக்கு மேலாக கொடுக்குற ஒரு தேவன். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பாய். ஏசாயா 41:15. ஏசாயா 41:15. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யதார்த்தமாக்குகிறேன், எந்திரமாக்குகிறேன். என்னென்னு நான் பார்த்தேன்னா அது புல்டோசர் தான். புல்டோசர் பார்த்துருக்கீங்களா, அடித்து நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஹாலலூயா. அது மாதிரி கத்த சொல்கிறாரு, உன்னை கூறிய பற்களுள்ள ஒரு யந்திரமாக மாட்டுகிறேன். இதோ உன்னை கூறிய பற்களுள்ள யந்திரமாக இருக்க மாட்டுகிறேன். நான் நினச்சி பார்த்தேன், இந்த கூரிய பற்கள் உள்ள இயந்திரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா என் வாய்க்குள்ளே தான் இருக்குது. கூரிய பற்கள் உள்ள இயந்திரம் வேறு எங்கேயுமே என் இயந்திரம், என் கை எந்திரம் இல்லை, என் கால் எந்திரம் இல்லை, என் தலை எந்திரம் இல்லை, என் பல்லு தான் எந்திரமாக எனக்கு தெரியுதுன்னா கூரிய பற்கள் உள்ள ஒரு இயந்திரம். ஆம், அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, மலைகளை நீ நொறுக்கி போடுவாய், குன்றுகளை பதறாக்குவாய். சொல்லுங்கள், மலைகளை நொறுக்குவேன், மலைகளை நொறுக்குவேன், குன்றுகளை பதறாக்குவேன், குன்றுகளை. உனக்கு முன்னாக நிற்கும் மலைகள் எவைகள் என்று நினைத்து பார் மகளே. ஒருவேளை உன் வியாதி உனக்கு ஒரு மலையாக இருக்கலாம், உன்னுடைய பயம் இது நடந்துருமா நடந்துருமாங்கிற பயம் ஒரு மண் குன்றாக இருக்கலாம், அல்லோட பொருளாதார நெருக்கடி ஒரு குண்டாக இருக்கலாம். சார் சொல்கிறாங்க, பொருளாதார நெருக்கடி இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாருமாண்டவரே. நிறைய பேர் ஜெபம்பட்டு நான் பார்த்துருக்கேன். பொருளாதார நெருக்கடி ஒரு குண்டாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவி மாமியார் மருமகள் பிள்ளைகள் பெற்றோர் சண்டை சண்டை சண்டை, வீட்டுக்கு போனால் வீட்டில் இருக்க விருப்பமே இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சண்டை குண்டாக தெரிகிறதா? அல்லாவிட்டால் வேலை இல்லா திண்டாட்டமா, சாப்பாடு குறைவா, அல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் திருமண வாழ்க்கையில் அல்லாவிட்டால் காதல் தோல்வியா, ஒரு மனிதரோடு தொடர்பு கொண்டு அவர்கள் உன்னை விட்டு விட்டார்கள், இது சரகசமாக நடக்குது. இப்போ எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, குன்றுகளை நீ பதறாக்குவாய். ஆமென். உன்னை ஒரு யந்திரமாக நான் மாற்றியிருக்கிறேன். பிரியமான கத்தரை போல குன்றுகளை பதறாக்குகிற எந்திரம் உன் வாய். நேற்றுக்கு பாஸ் சொன்னாங்க, நீதி ப்ராபஸ் நீதிமொழிகள் 18, இப்போ மரணமும் ஜீவனும் ஒரு மனுஷனுக்கு நாக்கில் தான் இருக்குதுன்னு. கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஒரு பிரசங்கம் நான் பண்ணேன், அதுக்கு பேர் அடேஷியஸ் ஃபேத், அடம் பிடிக்கும் விசுவாசம். அடம் பிடிக்கணும். நம்ம அப்பாட்ட அடம் பிடிச்சா அடி கிடைக்கும், அம்மாட்ட அடம் அடி கிடைக்கும், பிள்ளைங்க அடம் பிடிச்சா அடி கிடைக்கும், ஆனால் அப்பா பரலோக அப்பாட்ட அடம் பிடிச்சா கட்டாயம் கிடைக்கும். அல்ல சொல்லுங்க, எனக்கு இருக்கிற விசேஷம் அடேஷியஸ் ஃபைத், அட்டம் பிடிக்கிற விசுவாசம். யாக்கோப் தேவன்கிட்ட வந்து கேட்டான், என்னை ஆசீர்வதிங்கன்னு. அப்போ தான் ஆண்டவர் சொன்ன, உன் பேர் என்னன்னு. ஆண்டவருக்கு தெரியாதா? அத்தி மரத்துக்கு மேலே இருந்த சகேயு, அத்தி மரத்துக்கு கீழே இருந்த நத்தானியல், ஆயிரம் ஆயிரமான மீன் இருக்கிற கடலில் இருக்க மீனுக்கு வாயில் இருக்க நாணயமே தெரிஞ்ச ஆண்டவருக்கு இந்த ஆசாமி யாருன்னு தெரியாதா? கேட்டார் யாக்கோபர்ட்ட, உன் பேர் என்னன்னு. ஏன்னா அவங்க அப்பா கேட்டோன்னு ஏமாத்துவான் ஏசான்னு. இப்போ ஆண்டவர் கேட்குறாரு, ஏமாற்ற முடியல, நான் யாக்கோபுன்னு சொன்னான், அத்தம்மன்னை ஏமாற்றினவன், அப்பாவை ஏமாற்றினவன், மாமாவை ஏமாற்றினவன், அண்ணனை ஏமாறி, எல்லாருமே ஏமாற்றிருக்க. சில ஆளுக த கிளவர் டு சீட் சம் பீப்புள் சம்டைம், சம்படி இஸ் வெரி கிளவர் சீட் ஆல் த பீப்புள் ஆல் த டைம். சிலர் சிலவரை விலையில் ஏமாற்றுவார்கள், பலர் பல விலையில், சிலர் வந்து எல்லாரையும் ஏமாற்றுவதற்கு ஒரே நேரத்தில் பெரிய கிஃப்ட்டு உள்ளவங்களாக இருப்பாங்க, சாத்தா கொடுக்குற கிஃப்ட்டு. அப்படி தான் யாக்கோப் இருந்தான். இப்போ ஆண்டர் கேட்குற உன் பேர் என்னன்னு கேட்டோன்னு சொன்னான் யாக்கோப். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ பொய் சொல்லாமல் யாக்கோபன் சொன்னனால நான் உன் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னார். பிரியமான கத்திரை பிள்ளைகளே, அதற்கு அவன் போராட வேண்டியது இருந்து, உன் விட மாட்டேன், நான் விட மாட்டேன், ஆசீர்வதிக்காமல் விட மாட்டேன். அருமையான கத்திரை பிள்ளை யாரெல்லாம் விடாப்படியாக நின்னாங்களோ அவங்களை எல்லாம் கத்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த கூட்டத்துக்கு எதுக்கு வந்திருக்கீங்க தெரியுமா? விடாப்படியாக வந்திருக்கீங்க. ஆமாம், அடம் பிடிக்க வந்திருக்கீங்க, கத்தட்ட அடம் பிடிக்க வந்திருக்கீங்க. யாரெல்லாம் கத்தட்ட அடம் பிடிக்கிறீங்களோ கட்டாய ஆசீர்வதிக்காம விட மாட்டார். ஹல்லேலூயா. ஒரு பாவியான பொண்ணையில் ஒரு கானானியஸ்திரி இயேசு விட்டு வருவா, தன் குழந்தைக்கு சுகம் கிடைக்கணும்னு. ஆண்டவர் சொல்வார், பிள்ளைகளை அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டியை கொடுக்க மாட்டேன்னு. நம்ம ஒரு பொண்ணாக போய் பேப்பர்லேயே போட்டுருவா, பாஸ்ட் என்ன நாயின்னு கூப்பிட்டாரு, நாய்க்குட்டி தான் சொன்னார், நாயின்னு சொன்னார் போட்டுருவாங்க. ஆனால் இவ அப்படி இல்லை, சொன்னான் ஐயா உங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்குறேன், மேஜையில் இருந்த துணிக்கு நாய் திங்கலாமா திங்கக்கூடாதா?
பார்த்தீங்களா, இதான் கூரிய பற்கள் உள்ள எந்திரம், மே குன்றுகளை தகர்க்கிற ஒரு எந்திரம். ஆண்டவரை அசந்து போனார். ஆண்டவரை மனசை மாற்றின ஒன்று பெண்ணு தான், ஆண் கிடையாது. ஆண்டுடைய மனசு எப்படி சொல்லுது, நான் செய்ய மாட்டேன் அவ்வளோதான், அதை மாற்ற முடியாது. அவர் மாற மாட்டார், கத்தர் மாற மாட்டார். ஆனால் ஒரு பொண்ணு கேட்டால் பாருங்க, பிள்ளைகள் மேஜையின் கீழ் விழுற துணிக்கைகளை நாய்கள் தின்னக்கூடாதான்னு ஆண்டவர் அசந்து போய் சொன்னார், மகளே உன் மன விருப்பத்தின்படி உனக்கு நான் செய்கிறேன், உன் விசுவாசம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் தன்னுடைய சீடர்கள் யாரை பார்த்தும் உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லலை, ஆனால் இந்த பொண்ணை பார்த்தா சொன்னார், கிரேட் இஸ் யுவர் ஃபெய்த், உன் விசுவாசம் பெரியதுன்னு சொன்னேன். அவள் அடம் பிடிச்சா, சில வேலையில் தாமதிக்கிறது என்றால் தரமாட்டார்ன்ற அர்த்தம் இல்லை, போயிடாதீங்க, ஓடிடாதீங்க. கேட்டு கேட்டு ஒன்று கிடைக்கல, கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், நிச்சயமாக நடக்கும், நிச்சயமாக முடியும், நிச்சயமாக கூடும். விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. அந்த பேஜ் அவள் வந்து இந்த பதினெட்டு வருஷமாக பெரும்பாடுள்ள, 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ வந்து ஆண்டவர் அவளை தொடக்கூடாது. ஆனால் இவர் திட்டமிடுறா, என்ன திட்டம், அவரை நான் தொட போகிறேன், வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட போகிறேன்னு. அவள் திரள் கூட்டம், யாரும் போகக்கூடாது, யாரும் அவளை தொட்டால் தீட்டுப்பட்டுருவாங்க. ஆனால் யாரும் தொட்டாத அளவுக்கு கூட்டத்துக்குள்ளே தவிழ்ந்து போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாள். ஆண்டவர் சொன்னார், மகளே உன்னுடைய வேதனை நீங்கி நீ விடுதலை அடைவாயாக. இஸ் பாசிபிள் மை ஃப்ரெண்ட், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் ஒன்லி யூ பிலீவ். எல்லாம் கூடும் எப்பொழுது, விசுவாசிக்கும் பொழுது. ஏன் ஒரு வழி இருக்குதுங்க, எல்லாமே சாதிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்னால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன், உனக்குள் இருக்கிற பெரியவர், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எதுவும் செய்யாமல் இருக்க முடியாது, என்னால் முடியும். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் என் வாழ்க்கையின் வெற்றிக்கு காரணம், என் ஊழியத்தின் வெற்றிக்கு காரணம் தெரியுமா, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள், ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால் எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஐ கேன் பிகாஸ் மை காட் கேன், ஐ கேன் பிகாஸ் மை காட் கேன். என்னால் முடியும், என்னால் முடியும், ஏனென்றால் என் தேவனால் முடியும். விடாப்பிடியாக பிடிக்க போகிறீங்களா இல்லையா, பிடிக்க போகிறீங்களா இல்லையா, அடம் பிடிக்க போகிறீங்களா இல்லையா, விட்டுறாதீங்க, விட்டுறாதீங்க. எங்கே கிடைக்க போதும் விட்டுறாதீங்க, அடம் பிடிங்க, கத்தர் உங்களுக்காக செய்வார். ரூத்தை பற்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும், வேதத்தில் ரூத்து அவன் மாமியார் சொல்கிற வார்த்தையை கேட்டுக்குங்க. உங்கள் புருஷன் செத்து போயிட்டான், என் புருஷன் செத்து போயிட்டான், சரியா, மூணு பேர் புருஷன் செத்து போயாச்சு. இப்போது நான் இன்னொரு ஆளை கல்யாணம் பண்ணி பிள்ளை பிறந்தால் கூட உனக்கு கல்யாணம் பண்ணி தர முடியாது, ஏன்னா அவன் குட்டி பையனாக இருப்பான். அதனால் உங்களுக்கு வாழ்க்கைக்காக நீங்கள் பார்த்துக்குங்க, இனி என்னால் வராதிங்க, நம்பிக்கையே கிடையாது. என் நியூஸ் ஆஃப் அன்பிலீஃப், அவிஸ்வாசனுடைய ஒரு நியூஸ் வருது, அன்சர்டனிட்டி, முடியாதுங்கிற ஒரு பயிற்சி வருது. அப்போ இவன் என்ன சொன்னால் தெரியுமா, அத்தை உங்களை பார்த்து ஒன்று நான் சொல்கிறேன், உன் தேவன் தான் என் தேவன், உன் ஜனம் தான் என் ஜனம், நீ போகிற இடத்துக்கு நான் வருவேன், நீ தங்கடத்தில் நான் தங்குவேன், நீ சாப்பிட்றதுல நான், நீ சாப்பிட்றத அப்படி அவள் சொன்னோன்னு பாருங்கள். பிரியமான கத்திரை பிள்ளைகளே, அவள் ஆசீர்வதிக்கப்படுறா. இதுக்கு பேர் அடேஷியஸ் ஃபெய்த், விடாத விசுவாசம். வாயினால் வந்த வட்டி ஜெயம் வாயில் தான் இருக்குது. அதான் சொன்னார், கூறிய பற்களுள்ள எந்திரமாக உன்னை நான் மாற்றுறேன். ஆம் பிரியமான கத்திரை, கூறிய பற்களுள்ள எந்திரமாகிய தன்னுடைய நாவினாலே, தன்னுடைய பற்களினாலே அவள் சொல்கிறா, நான் உன்னை விட மாட்டேன். அதான் அடம் பிடிக்கிற ஃபெய்த். அவள் அந்த மாமியார் கூட போனபோது முதல்ல பொறுக்கிறவளாக இருந்தா, வயல்வெளியில் பொறுக்கிறவளாக இருந்தா, இறுதியில் வயலுக்கே சொந்தக்காரலாக மாறினா. அல்ல சொல்லுங்க, உன் பொறுக்கு உன் அவிசுவாச வாழ்க்கையில் முதல்ல பொறுக்கிற மாதிரி தான் இருக்கும், ஒரே அடியாக அந்த நிலத்துக்கே சொந்தமாக மாறிடுவோம். ஆனால் நீங்கள் விடக்கூடாது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விடவே கூடாது. பிரியமான கத்திரை பிள்ளைகளே, ஆ 110 அதிபதி ஒருவன் தன் பிள்ளைக்கு வியாதிக்காக ஆண்டவர்கிட்ட வருவான். ஆண்டவர் சொல்வார், நீ வந்து நான் உங்களை குணமாக்குவேன். அவன் சொன்னான், இல்லை எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியே கிடையாது, ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொல்கிறான். அதை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார், என் வார்த்தை மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கியா, அப்போ நிச்சயமாக உன்னை குணமாக்குறேன், அந்த அந்த வேலைக்காரனை குணமாக்குறேன். சரி, அந்த வினாடியிலே கத்தர் குணமாக்குகிறார். பிரியமான கத்தரை பிள்ளைங்களுடைய வியாதியோ, உன் வேதனையோ, உன் கடந்தொல்லையோ, உன் பிரச்சனையோ, ஆவிக்குரிய பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, எதுவாக இருந்தாலும் இதுதான் வழி, இதுதான் வழி. வாயினால் சொல்லுங்கள். ஆண்டவர் சொன்னார், ஒளி உண்டாக கடவுது, ஒளி வந்ததா இல்லையா. இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் சொன்னால் நடக்காது, இல்லை ஆண்டவர் பேசின வார்த்தை தான் ஓம் வாயில் இருக்குது, வேறு வார்த்தை கிடையாது. ஆண்டவருடைய ஆவியானவர் தான் உனக்குள்ளே இருக்கிறார். அவர் பேசின போது நடந்தது என்றால் நாம் பேசினால் நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, நிச்சயமா நடக்கும். வார்த்தையில பவர் இருக்குது, பவர் இன் யுவர் வேர்ட், உன்னுடைய வார்த்தையில ரொம்ப வல்லமை இருக்கிறது. பிரியமான கத்திரை பிள்ளை, ஆகவே தான் மார்க் 11:22-23 வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது. மார்க் 11:22-23 வாசிங்கள் பார்க்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து
சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் ரொம்ப நான் விசுவாசிக்கிறேன். இந்த மலையை பார்த்து போன்னு சொன்னால் போகும். அப்போ ஒரு ஆள் கேட்டாங்க, என் மாமியார் மலை போல் இருக்கிறாங்களே அவங்கள போ போன்னு நான் சொல்கிறேன், அவங்க போக மாட்டேங்கிறாங்களே. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், மலை போகலைன்னா மலையை தாண்டறதுக்கு உடைய காலை நான் பலப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில பிரச்சனைகள் உன்னை விட்டு கடந்து போகலை என்றால் அதை கடந்து போகிறதுக்கு உனக்கு நான் பலனை கொடுக்குறேன். ஒரு குறிப்பிட்ட போதகர் ஒரு கடலில் அவர் வந்து பயணம் பண்ணார் படகுல. பார்த்தா ஒரு பெரிய மலை கடலில் ஒரு ஆறு, அது மனுக்கு ஐயோ இந்த மலையில் என்னை மோதி அடித்தால் என் வாழ்க்கை என்னவாகும்னு கதறிட்டு மலையே போ மலையே போ மலையே போன்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. மலை போகலை. ஆனால் மலை கிட்ட போனோன்னு ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? தண்ணீருடைய மட்டத்தை உயர்த்திட்டார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? தண்ணீர் மட்டம் உயர்ந்த போது மலை எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. அவர் அதுக்கு மேலே போடுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமான கத்திரி, அதுதான் கிருபை என்று சொல்கிறது. உங்கள் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை தாங்க முடியாதுன்னு சொல்லி சமயத்தில் கிருபைக்குள்ளே கொண்டு போயிடுவார். கிருபைக்குள்ளே போவேன். ஆகவே தான் பவுல் சொல்கிறாரு, ஐ ஆம் வாட் ஐ வித் த கிரேஸ் ஆஃப் காட். நான் இப்பொழுது இருப்பது தேவ கிருபையாலே நான் இருக்கிறேன். என் பலவீனத்துடைய அவளை பலன் பூரணமாய் விளங்குகிறது. கிருபை என்கிற ஒரு மேஜிக் வேர்டு அழகாக பாடினீங்க இன்னைக்கு. அது மேஜிக் வேர்டு பிரியமான கத்திரைப்பிள்ளை. தாழ்மை உள்ளவளுக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்குறார், ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்கு கத்தர் கிருபை கொடுக்குறார். எந்த சோதனையும் கிருபையை மிஞ்சி போயிடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய சோதனைகளை நான் சாதனையாக மாற்றினேன். எப்படி தெரியுமா? அந்த காலகட்டத்தில் கத்தர் தாங்க கிருபையை கொடுத்துட்றாரு, தாங்க கிருபையை கொடுத்துட்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூரிய பற்கள் யந்திரமாக நான் உன்னை மாற்றுகிறேன். சொல்லுங்க, தனிமையா இருக்கீங்களா? சொல்லுங்க, என் தேவன் துணையா இருக்கிறார். சொல்லுங்க, வியாதியா இருக்கிறீங்களா? சொல்லுங்க, என் தேவன் பரிகாரியாய கர்த்தர். தேவை இருந்தா சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி என் குறைகளை எல்லாம் நிறைவாக்குவார். உங்களை அநியாயமா நடத்துறாங்களா? சொல்லுங்க, எனக்காக வழக்காடும் ஒரு தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் கூறிய பற்க உள்ள எந்திரத்தை வைத்து ஜெயிக்கிறதுக்கு வார்த்தை இங்க இருக்குது. அந்த வார்த்தையை சொல்லுங்க, நிச்சயமா ஜெயம் கிடைக்கும். பிரியமான கத்திரைப்பிள்ளை, எசேக்கியல் 11 அதிகாரம் 19 வசனத்தை வாசிப்போம். எசேக்கியல் 11:19. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை நான் உனக்கு வைப்பேன். அது ஒரு புதிய இதயம், சரியா? புதிய இதயம் மட்டுமல்ல, ஒரு புதிய ஆவியை வைப்பேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். அது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. நீ அறியாத மறைபொருள் காரியங்களை, உனக்கு புரியாதவைகளை நான் உனக்கு செய்ய போறேன். அப்படின்னா ஒரு காட்டு ஆபரேஷன் உனக்கு பண்ண போறேன்னு சொல்றாரு. உலகத்திலே முதல் தடவை ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுற ஆள் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற டாக்டர் பெர்னார்ட். நான் அங்கே தான் போயிட்டு வருவேன், அந்த ஊருக்கு தான் அடிக்கடி போகிறது. அந்த டாக்டர் பெர்னார்ட் ஒரு கருப்பு மனிதனோட இதயத்தை எடுத்து வெள்ளை மனிதனுக்கு பொருத்திட்டார். கடைசியில் பார்த்தா ரெண்டு பேருமே செத்து போகிறாங்க. ஆனால் உலகம்லாம் சொல்லிச்சு, ஓ ஓ ஓ டாக்டர் பெர்னார்ட், டாக்டர் பெர்னார்ட் ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணாருன்னு. ஆனால் 2018 முன்பாக கல்வாரி சிலுவையில் ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்தது. கருமையான இதயம் உள்ள ஒரு கள்ளன் தொங்கி கொண்டிருந்தான். அவன் ஆண்டவரை பார்த்து ஒரு குட்டி ஜெபம் பண்ணான், ஆண்டவரை என்னை நினைத்து கொள்ளும். என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவர் புதிய இதயத்தை அவனுக்கு கொடுத்தார். வைத்து கொடுத்துட்டு சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பார். கல்வாரி ஹாஸ்பிட்டல் வாங்க, காசு கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ணுங்க. அன்புன்னு கத்தி எடுத்து அவருடைய அபிஷேகம் என்ன குளோரிஃபார்மில் உங்கள் கல்யாண இதயத்தை எடுத்துட்டு சதியான இதயத்தை வைத்து ஒரு புதிய ஆவி ஆண்டவர் வைப்பார். இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நம்முடைய இதயம் தாங்க. இதோ இதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதும் மோசமானதாக இருக்குது. இந்த இதயத்தை மட்டும் ஆண்டவர் மாற்றிட்டாருன்னா நம்ம முற்றிலுமா மாறிடலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நவமான இதயத்தை எனக்கு கொடுத்த ஒரு புதிய ஆவி எனக்குள்ள வையும் ஆண்டவரே என்று ஆண்டவரத்தை கேட்போம். பிரியமான கத்திரைப்பிள்ளை, எசேக்கியல் 36:26 கூட சொல்லுது பாருங்க. எசேக்கியல் 36:26, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. லேவியர் ராகம் 26:13 வசனம். லேவியர் ராகம் 23:13.
கர்த்தருக்கு சுகந்த வாசனையான தகனப்பலியாக ஒரு மரக்காலிலே 1/10 எண்ணெயிலே பிசைந்ததுமான மெல்லிய மாவாகிய போஜன பலியையும் திராட்சை பழ ரசத்தையும் கார்படியாக பான பலியையும் செலுத்த கடவீர்கள். உங்களை நான் இந்த என் வழிகளை நடக்க பண்ணுவேன். வாசிங்க 11-13 உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி. 11 உங்கள் தேவனுக்கு காணிக்கையை நீங்கள் கொண்டு வர. 11:26 உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன், என் ஆத்துமா உங்களை ஆரோசிப்பதில்லை, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நான் உங்கள் நடுவில் இருக்க போகிறேன். நடுவில்னு சொன்னால் இதயம்தான். வாசஸ்தலத்தில் நான் இருப்பேன், அந்த வாசத்தில் நான் உலாவுவேன், உங்கள் தேவனாக நான் இருப்பேன். இந்த வசனத்தில் நான் ரசித்து ரசித்து நான் வாசிப்பேன். ஆண்டவர் சொன்னார், உங்களுடைய பாளையம் சுத்தமாக இருந்தால் நாங்கள் வாசம் பண்ணுவேன், அப்போ உன் சத்துருக்களை உன் கையில் கொடுப்பேன். ஆனால் அசுத்தமாக இருந்தால் ஒன்று விட்டு நான் போயிடுவேன், சத்ரு உன்னை கொண்டு போயிடுவான். எனக்கு அநேக பேர் சத்துரு கையில் மாட்டிக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன தெரியுமா? கத்தர் வாசம் பண்ணுறதுக்கு உங்கள் இடம் சுத்தமாக இல்லை. அவர் பரிசுத்தமான தேவன். உங்கள் வாசஸ்தலம் சுத்தமாக இருந்தால் அது நடுவில் அவர் இருப்பார், அசுத்தமாக இருந்தால் அவர் போயிடுவார். அவர் போயிட்டார்னா நம்ம சத்துரு பிடிச்சிக்குவோம். அவர் உள்ளே இருந்தானா, போலீஸ் உள்ளே இருந்தால் கள்ளம் வருவானா? வரமாட்டான். அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் சுத்தமாக இருக்கணும். சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் பரிசுத்தாவியை கொடுத்துருக்காரு. பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களை பார்க்குற சமயத்தில் அவர்களுக்கு கற்பனைகளை கொடுத்தார். ஒருத்தர் கூட அந்த கற்பனைகளை நிறைவேற்ற முடியலை, எல்லாருமே ஃபெயிலியர். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு புதிய உடன்படிக்கை கொடுத்து புதிய ஆவி உங்களை வச்சு என்னுடைய வழிகளில் நடக்க பண்ணுவேன். அல்ல சொல்லுங்க பாலம். அது உதாரணம் எப்படின்னா, ஒரு கார் இருக்குது, பெட்ரோல் இருக்குது, ஆனால் டிரைவர் இல்லை. இந்த வண்டியை கொண்டு போய் திருச்சி ஜங்ஷனில் வைன்னு சொன்னால் தள்ளிக்கிட்டே போவோம், தள்ளிக்கிட்டே போவோம், பண்ண முடியாது. இப்போ புதிய ஏற்பாட்டில் வரணும் எப்படின்னா, கார், டிரைவர், பெட்ரோல் எல்லாமே இருக்குது. நீ ரிலாக்ஸ், நீ பின்னால் சுற்றி இருக்கணும், அப்படி சாஞ்சிரு. கத்தர் உனக்காக யாம செய்வார். உங்களை நடக்க பண்ணுகிற கத்தர், உங்களை பரிசுத்தமாக்குற கத்தர், உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்துகிற கத்தர், உங்களை விட்டு விலகாத கத்தர். எப்பொழுதுமே யா 2-in-1. நீங்கள் ஒரு தனி ஆள்னு நினைக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்காருங்க, எப்போதுமே ஒரு புரிஞ்சுக்குங்க. எப்போதுமே ஒரு பெரியவர் உள்ளே இருக்காருன்னு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நான் தனியாக இல்லை, என்னோட ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி உள்ள ஆவி யாருக்கு இருக்குதோ அப்படி அவங்க பரிசுத்தமாக தான் வாழ்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட கடைக்குள்ளே ரேனாண்டு போங்க போனாராம் பெரிய பாஸ்டர். அந்த கடைக்காரன் ஓடிட்டானான், அந்த இடத்த ஒரு ஓடிட்டானான். இவர் பின்னாலே ஓடுறாரான், அவன் அண்ணன் பாஸ்டராக ஓடுறானா, கடைசியில் பிடிச்சாரான். அப்போ ஆண்டவர்கிட்ட அவன் கேட்டானா, அவர் கேட்டார் அந்த கடைக்காரன், நீ ஏப்போ ஓடுறேன்னு? உன் கண்ணில் இயேசுவை பார்க்குற, உன் கண்ணில் இயேசுவை பார்க்குற. அப்போ போய் ரேனாட் போங்க ஆண்டோட்ட கேட்குறான், எப்படி இப்போ என் கண்ணில் அவன் இயேசுவை பார்த்தான்? ஆண்டோ சொன்னாரான், நான் ஒரு இருதயத்தில் இருந்தேன்ல, உன் கண் தான் எனக்கு விண்டோ, எட்டி பார்த்தா அவன் பிடிச்சிக்கிட்டான்னு. உன் இருதயத்தில் ஆண்டு இருந்தால் உன் கண் தான் அவருக்கு விண்டோவான், அந்த கண் வழியே தான் அவர் எட்டி பார்ப்பாரான். பிரியமான கத்தரிய பிள்ளைகளே, அப்போ ஒவ்வொரு நிமிஷம் யூ மஸ்ட் பி காட் கான்ஷியஸ். என்னோடு கூட இருக்கிற தேவன் ஒரு பரிசுத்த தேவன். அவர் செய்வாரா இந்த காரியத்தை? அவர் செய்வாரா என்கிற ஒரு உணர்வு இருந்தால் நிச்சயமாக நம்ம செய்ய மாட்டோம், நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன். இப்போ பாருங்கள், நான் இங்கேருந்தே துபாய் சவுத் ஆஃப்ரிக்கா போகிறதுக்கு 12 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவேன் பிளெயினில். எல்லா சீட்லேயும் சினிமா ஓடும், 300 சினிமா நீங்கள் பார்க்கலாம். சென்னையிலேருந்து நீங்கள் ஆப்பிரிக்கா போகிறவரை 300 சினிமா பார்க்கலாம் உங்களுக்குன்னு. அப்புறம் அந்த லேடி வந்து உங்களுக்கு ஒயின் கொடுத்துட்டே இருப்பாள், ரெட் ஒயினாக ஒயிட் ஒயினாக கொடுத்துட்டே இருப்பாள். எனக்கு சீட்டில் மட்டும் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே, அந்த சினிமா ஓடவே ஓடாது. யாருமே என்னை பார்க்கலையே, யாருமே என்னை பார்க்கலையே. அப்போ நான் பார்த்தா என்ன எனக்கு தெரியும்? எனக்குள்ளே ஒருவர் பார்த்துக்கிட்டே இருக்கார், என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஒரு நாள் 22 மணி நேரம் அமெரிக்காவுக்கு ட்ராவல் பண்ணுவேன், ஒரு நாள் கூட அந்த டிவியில் நான் சினிமா பார்த்ததே கிடையாது. யார் என்னை பார்க்கலை, ஆனால் எனக்கு தெரியும் ஒருவர் என் கூடயே தான் இருக்கிறாரு. ஒரு பையன் எங்கள் பாஸ்டர்கிட்ட போய் கேட்டான், எங்கள் பாஸ்டர் பரிசுத்தமான பாஸ்டர் சாம் சுந்தரம், அவர்கிட்ட போய் கேட்டான் சினிமா பார்க்கலாமான்னு.
ரொம்ப சிரிப்பேன்னு தெரியுமா, சென்னையில் இருக்க தியேட்டருக்கு பேர் மோஷன் தியேட்டர். அந்த மோஷன் தியேட்டருக்கு போய் சினிமா பார்க்கலாமா இவன் கேட்குறார். பாச சொல்லுவாங்க, ஓ போகலாமே, ஆனால் ஒரு கண்டிஷன், நீ உங்களுக்குள்ளே இருக்க ஏசுவை கூட்டிட்டு நீ போன்றாரா. இவன் போகிறான் நான் மோஷன் தியேட்டர்கிட்ட போய் முதல் படியில் ஏறி உட்காந்துட்டு, ஆண்டவரே எப்போவும் ஜெபிப்பானா, காலேஜ் போஜமே என் கூட வாருங்கப்பான்னு. இப்போ ஜெபிக்கிறானா, என் கூட வாருங்க ஆண்டவரே. அப்புறம் அடுத்த ஸ்டெப் ஏறிட்டு, என் கூட வாருங்கப்பா, இது குடும்ப படம் தான்ப்பா, நம்ம சேர்ந்து பார்க்கலாம். 364 நாள் உம்மை கூட இருந்தேன், ஒரு நாள் அரை மணி நேரம் என் கூட வாங்கப்பான்னு. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், தம்பி நான் யார் தெரியுமா, தீமையை பார்க்காத சுத்த கண்ணன், பாவியுடைய வழியில் நிற்காதவன், பரியாசக்காரருடன் உட்காராதவன், நீ என்னை கூப்பிடாதேன்னு. இன்றைக்கி ஒரு நாள் இப்போ அரை மணி நேரம்ப்பா, எவ்வளோ தூரம் நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ தூரம் உங்களுக்கு இன்னும் ட்ராக் கொடுத்துருக்கேன், எவ்வளோ தூரம் நான் ஊழியம் செஞ்சுருக்கேன், என் கூட அரை மணி நேரம் வரக்கூடாதா, இது வரையில் உங்க கூட தானே வந்துட்டுருக்குறேன், இப்போ மட்டும் நான் சொல்கிறேன், நீ போப்பா, நான் வெளியே வெயிட் பண்ணுறேன், உனக்காக வெயிட் பண்ணுறேன்னு. அழுதுகிட்டே ஓடி வந்தான் நான் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் நான் தியேட்டருக்குள்ளே போக மாட்டேன், பாஸ்டர் கிட்ட ஏன்ப்பா நீ போக மாட்டா, ஏன்னா ஆண்டவர் வரமாட்டார், அதனால் நான் போக மாட்டேன். எத்தனை பேர் இந்த உணர்வோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போச்சுமே கேளுங்க, ஆண்டவரே என் கூட வருவீரா, என் கூட இருப்பீரா, இந்த காரியத்தில் நாங்கள் பேசும்போது இருப்பீரா, ஆண்டவரே இந்த கடிதத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா, இந்த இமெயிலில் நீங்கள் இருக்கீங்களா, இந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் இருக்கீங்களா. எத்தனை பேர் கேட்குறீங்க பிரியமான கத்திரிய பிள்ளைகளை, எத்தனை பேர் கேட்குறீங்க, அவர் போகாத வழியில் நீ போகாத, அவர் சொல்லாத நீ சொல்லாத, அவர் செய்யாத நீ செய்யாத, அதுதான் பரிசுத்தம். இதோ உங்கள் கடினமான இதயத்தை நான் எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு தர்றேன், என் ஆவி உங்களுக்குள்ளே வைத்து புதிய ஆவியை கொடுக்குறேன். இந்த புதிய ஆவியானவர் தான் புதிதான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்குறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை எப்படி நான் சொல்லணுங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா மனம் திரும்பணும், மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுகிறவன் பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ளுவான். இது இல்லாமல் கிடையவே கிடையாது, சத்தியமாக கிடையாது. இந்த பைபிள் மேலே ஆணையாக நான் சொல்கிறேன், அப்படி ஆணையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனால் இந்த ஒரு காரியத்துக்கு நிச்சயமாக நான் சொல்கிறேன், பரிசுத்தாவின் வரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஞானஸ்தானம் எடுத்து தான் ஆகணும். ஞானஸ்தானம் என்றால் என்ன, ஞானம் வந்த பிறகு எடுக்கிறான் ஞானஸ்தானம். இந்த சின்ன குழந்தையை கொடுக்குறாங்களே தெளிப்பு, அதான் குளிப்பாட்டி விட்டது தான். ஞானஸ்தானம் என்ன, ஞானம் வந்ததா அப்பொழுது நீ எடுக்கிற ஸ்தானம் ஞானஸ்தானம். ஆமென். ஞானம் என்றால் என்ன, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு வெறுத்து மனுஷன் எடுக்கிற ஞானஸ்தானம் தான். இந்த ஞானஸ்தானம் என்பது ஏதோ புதுசாக ஆண்டவர் உண்டாக்குனது கிடையாது. இஸ்ரவேல் மக்கள் செங்கடலில் கடந்தாங்களே, அது கூட ஒரு ஞானஸ்தானம் தான். யோர்தானை கடந்தாங்களே, அது கூட ஒரு ஞானஸ்தானம். மேகங்கள் மேல் சென்றதே, அதுவும் ஒரு ஞானஸ்தானம் தான். இயேசு யோர்தானில் கரையேறினார் போது வானத்தில் சத்தம் வந்து, எப்படி இவன் நேசகுமாரன், இதுவரை குமாரனாக இருந்தார், ஞானஸ்தானம் பெற்ற போது நேசகுமாரனாக மாறுறார், அதுதான் வித்தியாசம். பிரியமான கத்திரை போல உடன்படிக்கை, ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. உம்மோடு மறித்தேன், உம்மோடு அடக்கம் பண்ணப்பட்டேன், உம்மோடு உயிர்த்தெழுவேன் சொல்கிறதான் உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கை பண்ணுறவங்கள தான் வருகையில் கத்தர் கொண்டு போவார். இந்த வசனம் சொல்லுது, உடன்படிக்கை பண்ண என் பரிசுத்தங்களை ஒரு மூலேருந்து வரும்புல வர நான் சேர்ப்பேன், மற்ற யாருமே சேர்க்க மாட்டார். உடன்படிக்கை பண்ணீங்களா இல்லையா, ஞானஸ்தானம் எடுத்தீங்களா இல்லையா, பிரியமான கத்திரை பிள்ளைகளை நிச்சயமாக ஞானஸ்தானம் எடுக்கணும். இதுவரை நான் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க, உண்மையாக கை தூக்கணும், உண்மையாக கை தூக்கணும். வேறு யாரும் பொய் சொல்லிட்டு உட்காராதீங்க, என் முன்னால் பொய்யே சொல்லக்கூடாது. ஞானஸ்தானம் எடுக்கலன்னு சொல்கிறவங்க கை தூக்குங்க. இந்த வாரத்தில் உங்கள் அருமையான அம்மா நான் சொல்கிறேன், நீங்கள் எடுக்கணும் ஞானஸ்தானம். ஏன்னா கை கிளப்படுங்க, தேங்க்யூ ஆண்டவர் வரிசமையும் நீங்கள் கைவிடப்பட்டு போயிடுவீங்க, அதனால் கட்டாயம் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். இயேசு தண்ணீர்ந்து கரையேறின உடனே அந்த புறா வந்து இறங்குது பாருங்கள். அதுக்கப்புறம் தான் முதல் அற்புதத்தை காணா ஒரு கல்யாண விருந்தில் சொல்கிறார், செய்கிறார். அது வர ஒரு அற்புதம் பண்ணலை. ஏசு தேவனுடைய குமாரனாக இருந்தும 30 வயசு வரை ஒரு அற்புதம் பண்ணலை. ஏன், அவர் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிறகு தான் அற்புதமே நடக்கும். அந்த ஆவியால் தான் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் அற்புதம் செய்வீங்க. ஹல்லேலூயா. யுக்ரைன் என்ற தேசத்துக்கு நான் போனேன், அந்த ஊர் முழுதும் ஐஸுங்க, ஐஸ். தீ வச்சு தான் நான் வாழணும், இங்கே தீ எரியும் நான் பக்கத்தில் வாழணும், தீ எரியும் பக்கத்தில் நான் வாழணும். அவ்வளோ குளிர், ஐஸ் கட்டி தான், எல்லாமே ஐஸ் கட்டி தான். அந்த ஆறெல்லாம் கூட ஐஸ் கட்டியாக மாறி போயிடும். உங்களுக்கு தெரியுமா, ஒரே பிரசங்கத்தில் 300 பேர் ஐஸ் கட்டியை உடச்சி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. என்கிட்ட வீடியோ இருக்குது. அந்த ஐஸ் கட்டியை உடச்சி அதுக்குள்ளே இருக்கும் தண்ணி, கை வச்சு நடுங்கும், அதுக்குள்ளே போய் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை, கத்தர் உங்கள் கூட இருக்கிறாரு. அந்த யுக்ரைன் தேசத்தில் நான் போனபோது 8 சாரி கொண்டு போனேன். உங்களுக்கு தெரியுமா, நான் வரும்போது ஒரே ஒரு சாரி தான் கொண்டு வந்தேன். அந்த 7 சாரியை வெட்டி துண்டு துண்டாக வீட்டில் வச்சுருந்தாங்க.
அவ்வளோ விசுவாசம் இந்த சட்டையை தொட்டான குணமாகும்னு. அங்கே அந்த விசுவாசத்தினால யுக்ரைனில் நான் போனால் பெனியின் மாதிரி என்னை தொட்டவும் கூட சுகமாகறேன். எனக்கு எப்படின்னே தெரியாதுங்க. எல்லா வியாதி பயங்கரமான வியாதி. அந்த ஆம்புலன்ஸில் டியூப் போட்டு கொண்டு வர்றாங்க. ப்ரேயர் சின்ன ப்ரேயர் பண்ணோன்னு டியூபை இழுத்துட்டு அவங்க நடக்கிறாங்க. இப்போ அற்புதம் நடக்குதா நடக்கலையா? நடக்குதா நடக்குதா? இன்றைக்கு நடக்குது பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு பெரிய பெரிய போதகர்களால் அல்ல, சின்ன சின்ன பிள்ளைகளாலும் கூட பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறார். அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். சங்கீத 40:2-3 வாசிப்போம். சங்கீத 40:2-3. பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புதிய இதயத்தை கொடுத்தாரு, புதிய ஆவியை கொடுத்தாரு, அடுத்த புதிய பாட்டையும் கொடுத்துட்டாரு. பழைய பாட்டு கிடையவே கிடையாது. பழைய பஞ்சப்பாட்டு, பழைய சாபு பாட்டு, செத்தா போதும் வாழணுமா அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாம் புதிய பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புது வாழ்வு தந்திருக்காரு, புதி துவக்கம் வந்திருக்கிறார், புதிய கிருபை தந்திருக்கிறாரு, புதிய ஆவி கொடுத்துருக்காரு, புதிய அபிஷேகம் கொடுத்துருக்காரு. எல்லாவற்றையும் புதிதாக்கியிருக்காரு. புதிய பாடலை பாட ஆரம்பிங்க, ஸ்தோத்திர பாடலை பாட ஆரம்பிங்க, அபிஷேக பாடலை பாட ஆரம்பிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்களை வந்து பாருங்க, அப்பா எப்படி பாடுவாங்க தெரியுமா? டான்ஸோட வாலா கமல் என்னை தலையாக்குவார், கீழா கமல் என்னை மேலாக்குவார். அவங்க பாடினானா அப்படியே அபிஷேகம் வந்துடும் எல்லாருக்குமே. ஆ பிரியமான கத்திரி பிள்ளைகளை, கீழே கிடந்த ஒன்றை மேலே தூக்கி வச்சு இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்சுருக்கிற ஆண்டவருக்கு நீ என்ன சொல்ல போகிறீங்க? அவரை விட போகிறீங்களா? இல்லை அவரை நம்பி வந்த ஒரு நாள் கைவிடப்படுறது கிடையாது. ஹல்லேலூயா. உண்மை நம்பி வந்தேன் வைக்கப்படலை, உந்தையே என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவார் எனக்கு தந்தீர். வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர். எல்லோகே நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தே நான் வைக்கப்படல, உந்தைய என்னை கைவிடல. பாடுங்க, எல்லாம் பாடுங்க. புது விதான பாடலை பாடுங்க. ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நான் வைக்கப்படலப்பா, உண்மை நம்பி வந்திருக்கிற ஆண்டவரே ஏசப்பா உமக்கு நன்றியப்பா. இதை பாடுங்க. பழைய பாடெல்லாம் பாடாதீங்க, அழுக பாட்டெல்லாம் பாடாதீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் சொல்கிற பாடவே பாடாதீங்க. அழவைக்கிற பாட்டு அதெல்லாம் பாடவே பாடாங்க. நான் சொன்னேன், அதே சோதனை சோர்வு நேரங்களில் சோர்ந்திடாமல் காத்திடுமே, சோதனையை சகித்திட சோரா உள்ளம் தங்கிடுமே, சோதனை சோர்வு நேரங்களில் சோர்ந்திடாமல் காத்திடுமே. அன்புள்ளோர் அனைவரும் வெறுத்திட்டாலும் அன்பரே உம்மில் நான் நிலைத்திட, ஆச்சரியமான உந்தன் கிருபை அனுதினம் என்னை தாங்கிடுமே. சோதனை இதெல்லாம் பழைய காலத்தில் அழுதழுது பாடின பாட்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப எப்படி பாட்டு? சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசுவே ரட்சித்தார், மாட்டினார். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா, இயேசுவே ரட்சித்தார், முற்றுமையை மாற்றினார். சந்தோஷம் எண்ணில் பொங்குதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமா, இயேசு கைவிட மாட்டார், நம்ம கூட இருப்பார். ஆமென். உடைய விண்ணப்பத்தை கேட்பார், விடுதலை தருவார். ஆமென். அப்படிப்பட்ட பாடலை பாடுங்க. நான் நேத்தி கூட சொன்னேன், நான் டச் பண்ணேன், அது திரும்பவும் சொல்கிறேன் பாருங்க. பவுல் சீலாவும் ஒரு மந்திரவாதம் பண்ண குணமாக்குவாங்க. அவள் கரெக்டாக சொல்லுவாள், இவர்கள்லாம் தேவனுடைய ஊழியக்காரர்கள், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிப்பார்கள். பேய் கூட சிலமே கரெக்டாக சொல்லணும். பேயெல்லாம் இயேசுப்பா சொல்லும், தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து ஆண்டவர் அதட்டுவார் சொல்லாதீங்கடா. பேய் கரெக்டாக சொல்லும் சில வேலையில், எப்போதும் பேய் சொல்லும். அதான் சில பேய் பிடிச்ச ஆளுகளும் பயங்கர கள்ள தீக்கதரிசியாக மாறிட்டு இருக்காங்க. ஏன்னா அதுவும் கொஞ்சம் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்க. அது மாதிரி கரெக்டாக சொன்னான். ஆனால் பவுலுக்கு தெரியும், இவ பேய் பிடிச்சவ தான், கரெக்டாக சொன்னாலும் பேய் பிடிச்சவ தான்.
ஊழியக்காரர்களுக்கெல்லாம் இந்த வரம் வேணும், டிசைனிங் கிஃப்ட் வேணும். யாராவது ஒரு ஆள் தீக்கம் சொன்னால் ஒன்று ஓ இவங்க ஆவிதான் நினைக்காதுங்க, பேய் கூட சொல்லுன்னு நினைக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஆமாம், உடனே அந்த பொண்ணை ரிபியூக் பண்ணுவார். அந்த பொண்ணை ரிபியூக் பண்ணோன்னு அவளை வச்சு பணம் சம்பாதிச்ச ஒரு கூட்டம் இருந்தது. அவங்க வந்து இவங்களை அடிப்பாங்க, பவுல நல்லா போட்டு அடிப்பாங்க, பெரிய மன கத்திரிய பிள்ளைகளை காயப்படுத்தி செத்தவனை போல் விட்டுட்டு போவாங்க. அது மட்டுமே இழுத்துட்டு போய் உள் பிரிசனில் தலையெல்லாம் தொங்க வைப்பாங்க. ஒரு சின்ன அடியாக சின்ன வார்த்தையை சொன்னாங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஊழியக்காரங்க தாங்கவே மாட்டாங்க, நம்ம பாஷப்படி எனக்கு தெரியாது, ஆனால் தாங்கவே மாட்டாங்க, உடனே தாங்க மாட்டாங்க. அப்பா சின்ன ஒரு வார்த்தை சொல்லிட்டா போ, அதுக்கு பதிலாக வாட்ஸ்அப்பில் அப்படி ஃபயர் பறக்குது, பதில் எல்லாம் பறக்குது, பறக்கிற எல்லாமே சொன்னவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட கிறிஸ்தவம் கிடையாது. கல்லறிஞ்ச வந்து சாகஜமே சேவான் என்ன சொல்கிறான், இவர் மேலே இந்த தப்பை சொல்லாதீங்கன்னு இயேசுவை மாதிரி சொல்லிட்டு போகிறார். அடித்து கொலை பண்ணுறாங்க இயேசு. இயேசுனார் பிதாவியர்களுக்கு மணி இவர் செய்வது என்னதென்று அறியாத இருக்கார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் நான் பார்க்கவே இல்லை கடந்த ஒரு மாதம். ஆண்டவர் இப்படி பேசுகிறவங்கள மணியும், இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவங்கிற வாட்ஸ்அப்பை நான் பார்க்கவே இல்லை. எல்லாமே எதிராக, நீ வரியா நானும் வரேன்.